हाय फ्रेंड्स, இன்னைக்கு நியூஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னோட ஸ்டைல் கத்திரிக்காய் மசாலா. இந்த கத்திரிக்காய் மசாலா வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு டீடைலா இல்ல. நிறைய பேர் அதை ட்ரை பண்ணாங்க, சோ இன்னும் கொஞ்சம் டீடைலா கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால ஒரு பிகினர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வீடியோ நான் போட போறேன். இப்போ வாங்க வீடியோக்கு போலாம். இந்த ரெசிபியை செய்யறதுக்கு நான் 12 கத்திரிக்காவை இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். என்னோட கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டமாக ஒல்லியாக இருக்கு. நீங்கள் ரெகுலர் கத்திரிக்காய் கூட எடுத்துக்கலாம். ரெண்டுமே 12 கத்திரிக்காய் தான் கணக்கு. இந்த 12 கத்திரிக்காய் வச்சு தான் மீதி எல்லா மெஷர்மெண்ட்ஸும் மாறப்போகுது. கத்திரிக்காவை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம வந்து ஒரு உப்பு தண்ணியில் சோக் பண்ணோம். உப்பு தண்ணியோட கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டம்ளர் தண்ணிக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதை நம்ம உப்பில் மினிமம் 10 நிமிஷம் ஊற வைக்கிறோம். உப்பில் ஊற வைக்கிறதுக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த கத்திரிக்காயில் இருக்கிற கொஞ்சோண்டு கசப்புத்தன்மை குறையும். அது மட்டும் இல்லாமல் இதோட கலர் வந்து மாறாது. மூணாவதாக இதை நம்ம வந்து லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி உப்பில் ஊற வச்சோம்னா ஆயில் குடிக்கிறது கொஞ்சம் குறையும். இந்த ரெசிபிக்கு கனமான பாத்திரம் தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நான் வந்து காஸ்டேன் நார்மல் வெசல் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா ரெகுலர் ப்ரெஷர் குக்கரோட பேனே இந்த திக்னஸ்க்கு போகிறோம். ஒரு கனமான வாணலியில் 50 ml நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் தான் அதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஒத்துக்காது அப்படின்னா பீனட் ஆயில் தான் அடுத்த பெஸ்ட் சாய்ஸ். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு இதில் நம்ம சேர்த்து வறுக்க போகிறோம். இது சேர்த்த உடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கான பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலோட்டமாக இருக்கிற தோல் கலர் வந்து மாறணும். ஃபுல்லாக டீப் ஃப்ரைலாம் பண்ணவானா இதுக்கு நமக்கு சுமாராக 1-3 நிமிஷம் ஆகும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் இந்த 3 நிமிஷம் கணக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரிஜினல் கலர்லேருந்து கொஞ்சம் கலர் மாறியிருக்கு. ரொம்ப ப்ரௌனாலாம் இல்லை, ஜஸ்ட்டு லைட் பர்பிளாக மாறியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 100 பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எண்ணெயை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இல்லாட்டி நிறைய எண்ணெய் ஊற்றுற மாதிரி வந்துடும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் எதையுமே ஆட் பண்ணுவானா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதனால உடனேவே 1 கிராம்பு, 1/5 கல்பாசி, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, சுமாராக 10 கருவேப்பிலை இதை போட்டு நல்லா இதை வறுத்திடலாம். ஃப்ளேமோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டாப் லெஃப்ட் கார்னரில் கொடுத்துன்னு வரேன், அதை பார்த்து நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் வறுக்கிறதுக்கு சுமாராக நமக்கு 2 நிமிஷம் ஆகும். இந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயத்தோட கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணதுக்கப்புறம் 1 கப்பு, கட்டிங் சைஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க, அந்த சைஸில் கட் பண்ணோம். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வறுக்கணும். அதுக்கு சுமாராக 2-3 நிமிஷம் ஆகும். ஸ்க்ரீனில் நீங்கள் க்ளோஸ்அப்பில் அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா 1/2 கப்பு நல்ல பழுத்த தக்காளியை ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி சாப் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு தக்காளி கண்டிப்பாக பழுத்திருக்கணும். ஸோ உங்கள் தக்காளி பழுக்கல அப்படின்னா, நம்ம தக்காளி தொக்க வீடியோவில் நான் எப்படி பழுக்க வைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன், அந்த ரெசிபியை போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் 1 வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி வர பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா வெறும் மிளகாய் பொடி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வெறும் மிளகாய் பொடியும் கொத்தமல்லி வர பொடியும் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2. அதுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ப உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாவை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகாவையும் பொடியும் ஒன்றா சேர்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பொடியெல்லாம் அந்த கேப்பில் போய் உட்காந்துரும். அப்புறம் ஸ்பைஸ் வந்து ஒழுங்காக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. அதனால் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கவர் பண்ணி நம்ம 6 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். 2 நிமிஷத்துக்கு 1 வாட்டி நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த 6 நிமிஷம் குக்கிங் எதுக்கு அப்படின்னா, நம்ம வெறும் மிளகாய் தூளில் இருக்கிற ரானஸ் போகிறதுக்காக தான் நம்ம குக் பண்ணுறோம். தக்காளி வந்து ஃபுல்லாக குழையுமானா சில பேருக்கு தான் குழையும், எல்லாருக்கும் குழையாது. 6 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்ச கத்திரிக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். கத்திரிக்காய் ரொம்ப டெண்டராக இருக்கும். நீங்கள் அவசர அவசரமாக அந்த ரெசிபி குக் பண்ணவே முடியாது. அவசர அவசரமாக குக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கத்திரிக்காய் உடஞ்சிரும். அதனால் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும், அதான் கணக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1-2 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ணலாம். இந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் வந்து ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி, அதனால் இதை இக்னோர் பண்ணாதீங்க. உங்ககிட்ட சோம்புத்தூள் இல்லைன்னா சோம்பு லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பட் இதை ஒமிட் மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுனா பண்ணிக்கோங்க. தக்காளி வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சால்ட் வந்து வேணுமா வேணாமான்னு தெரிஞ்சிடும்.
இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் கவர் பண்ணி 2 நிமிஷம் குக் பண்ண போறோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல தண்ணி நிறைய சேர்ந்த மாதிரி இருக்கும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. சில பேருக்கு லைட்டா நான் ஸ்கிரீன்ல காமிக்கிற மாதிரி அடி பிடிச்சாலும் பிடிச்சிக்கணும், அடினா அடி கிடையாது, கொஞ்சம் லைட்டா பேன்ல ஒட்ட ஆரம்பிச்சிருக்கும். நீங்க அதனால கரண்டியால நல்லா புஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் பண்ணோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா தேங்காய் பால். நான் வந்து ரெடிமேட் தேங்காய் பால் யூஸ் பண்றேன். நீங்க வீட்டில் பண்ணீங்கன்னா முதல் லிட்டர் தேங்காய் பால் யூஸ் பண்ணோம். 1 கப் தேங்காய் பாலை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, பொறுமையா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினாவை சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் கவர் பண்ணி 4 நிமிஷத்துக்கு குக் பண்ண போகிறோம். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணோம், உள்ட்டா பாத்திரங்களை அடி பிடிச்சிரும். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஆப்ஷனல் தான், மேண்டேட்ரினு சொல்ல மாட்டேன். பட் இது சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நல்லெண்ணையோட ஃப்ளேவரும் சேர்ந்து இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணாதீங்க. இது ஓப்பன் குக்கிங் தான் பண்ணோம். இந்த ரெசிபி வந்து நல்லா சுண்டி வந்து வெள்ளை ஆயில் கக்கிற வரைக்கும் குக் பண்ணோம். இதுக்கு சுமாராக 4 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் ஆகும். உங்களோட கேஸ் லெவல்ஸ் பொறுத்து, உங்களோட பாத்திரம் பொறுத்து, உங்கள் கத்திரிக்காயோட வெரைட்டி பொறுத்து, எல்லா பொறுத்தும் இந்த டைமிங்ஸ் மாறும். ஆனால் ஆயில் வெள்ளை கக்கணும், அதுதான் கணக்கு. இப்போ இந்த மாதிரி ஓப்பன் குக்கிங்கில் குக் பண்ணும்போது கீழே லைட்டாக அடி பிடிக்கிறதுலாம் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் ரொம்ப ஈஸி ரிமூவ் பண்ணுறது. அப்புறமா வந்து குக்காய் முடிஞ்சிடுச்சுன்னா ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் பர்பஸ்ஃபுல்லாக இந்த வீடியோக்காக சிமுலேட் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 2 கரண்டியால் இப்படி புஷ் பண்ணி விட்டேங்க அப்படின்னா கீழே எதுவுமே அடி பிடிக்காமல் பேன் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். இது எல்லா வெசல்ஸ்க்கும் இது ஒர்க் ஆகும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கான டிப்பு தான். அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் உங்களுக்கு இதெல்லாம் நடக்காது. கடைசியாக மறுபடியும் வேணால் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் வேணானா ஒமிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலையை இதில் கிழிச்சு போடுங்க, அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட்டிங் டைம் கொடுங்க. உங்கள் பேன் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம ஹெவி பாட்டம் பேன் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த 10 நிமிஷத்தில் இன்னும் நல்லா சுருங்கி ஆயிலெலாம் வெளில வந்து, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் நான் சர்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் வெயிட்டிங் டைம்ங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய கேம் சேஞ்சர். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் மசாலா ரெடி. இது நீங்கள் கத்திரிக்காய்க்கு பதிலாக உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், பன்னீர், சோயா சான்ஸ் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். சோயா சான்ஸோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட இதே மெத்தட் தான், கொஞ்சம் ஸ்பைசஸ் மட்டும் என்ன பண்ண மாறும். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸ்டென்சிவாக நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டு நல்ல இம்ப்ரூவைஸ்ட் ரெசிபி. ஸோ என்னோடய சோயா சான்ஸ் ரெசிபி, என்னோடய கத்திரிக்காய் மசாலா ரெசிபி ட்ரை பண்ணவங்களாம் கண்டிப்பாக பெரிய டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஆஸ் யூஷுவல் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல மோட்டிவேஷன் எங்களுக்கு. உங்களை சீக்கிரம் 1 வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.